வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வச்சு பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டீ, காஃபி, வேறு எந்த பிவரேஜஸ்க்கு பதிலாகவும் நீங்கள் சாப்பிடலாம். ஹாட் வாட்டர் இல்லைன்னா பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மால்ட் பவுடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சும்மா நம்ம டீ கிளாஸில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா சுட சுட பால் சேர்த்துட்டு கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மால்ட் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க. நார்மல் பால் சாப்பிட்றதோட இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஏபிசி மால்ட் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பிள், பீட்ரூட், அதுக்கப்புறமா கேரட், கூடவே நாட்டு சக்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தேவைப்படும். இந்த மால்ட் பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூணுத்தையும் சேர்த்துட்டு 750 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம எதுக்கு மெஷர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வெள்ளம் இதுக்கு கரெக்டாக சேர்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையுமே நல்லா அலம்பிட்டு என்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது 750 கிராம், நாட்டு சக்கரை 750 கிராம் போட்டால் உங்களுக்கு 1.5 கிலோ பொடி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. நீங்கள் எவ்வளோ சக்கரை சேர்க்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வரும். ஸோ இந்த அளவுக்கு மொத்தமாக உங்களுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மால்ட் பொடி வரும். தோல் தீவினதுக்கப்புறமா பெரிய கிரேட்டரில் நம்ம துருவிக்கலாம். எப்படியோ நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். துருவிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு திப்பி இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகும், நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்காக தான் நம்ம இதை துருவிக்கிறோம். ஸோ அந்த வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி துருவியிருக்கேன். துருவினதை நம்ம பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைப்படலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. மூணுத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். ஆப்பிளில் நிறைய லிக்விட் இருக்கும். ஸோ அது இது ரெண்டும் அரைப்படுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இனிஷியலாக உங்களுக்கு அரைப்படாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி பாருங்கள். நல்லா நைஸாக விழுதாக அரைஞ்சிடும். அரைச்சி இந்த விழுதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மால் ட்ரிங்கோட நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம நட்ஸ் பொடி சேர்க்க போகிறோம். ஸோ எந்த கடையில் நீங்கள் மால்ட் பண்ணுறீங்களோ அதுலேயே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா ஏலக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொறப்புற நானதுக்கப்புறமா தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஏலக்காய் கூட சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கண்டினியூஸாக வச்சு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும், உங்களுக்கு அரைஞ்சிரும். இந்த நட்ஸ் அரைப்படணும், ஆனால் அதுலேருந்து ஆயில் வெளியே வரக்கூடாது. கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா ஆயில் வெளியில் வந்துடும். ஏலக்காயோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 சின்ன சைஸ் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தோலோடவே சேர்த்துட்டு நம்ம இந்த நட்ஸோடு அரைக்கும் போது ஏலக்காய் நல்லா அரைஞ்சிடும். பல்ஸ் பண்ணதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த மால்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணும்போது நம்மளுக்கு இரும்பு சத்து நல்லா கூடும். நீங்கள் எடுக்கிற கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெளித்து வெளியில் வராமல் இருக்கும். கலரத்துக்கும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அரைச்ச அந்த ஏபிசி விழுதை ஒரு பெரிய இரும்பு கடாயில் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே எவாப்ரேட் ஆகி போகட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும். கொஞ்சம் நல்லா கொதித்து தண்ணி சுண்டும் போது அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். ஃப்ளேமை மீடியம் டு ஹை நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது நான் 3/4 கிலோ அளவுக்கு ஏபிசி எடுத்துட்டேன், அதே 3/4 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஏபிசி மெஷர் பண்ணும்போது முழு ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. சக்கரை கரைஞ்சி உங்களுக்கு நீர்த்து வரும். இப்படி நீர்த்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா கொதிக்கும் போது உங்கள் கையிலெல்லாம் சூடான பாகு தளிக்கும். தளிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கரண்டியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். நல்லா நீளமான கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கையில் தளிக்காமல் இருக்கும். மூடியை திறந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. கிளறும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வெளியில் கையிலெல்லாம் தளிக்கும். அதே மாதிரி திறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோக்கு மாற்றிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கி வரும். நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காகிட்டே வரும். இது மொத்தமாக மால்ட்டாக மாறுறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் நான் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் இது திக்காச்சு.
நீங்கள் கடைகளில் இந்த ஏபிசி மால்ட் பொடி வாங்கும்போது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா ஆகும். ஆனால் வீட்டில் இதோட ரொம்ப கம்மியாகவே நீங்கள் பண்ணிடலாம். ப்ளஸ் நல்லா ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1-1.5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாகவே வீட்டில் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க, ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இந்த ஏபிசி மால்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சிஇலாம் நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, விஷனுக்கு ரொம்ப நல்லது. நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். நிறைய ஃபைபரும் இதில் இருக்குது. நம்மளுக்கு ஆப்பிளோட பெனிஃபிட்ஸ், கேரட்டோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறமா பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸும் டெய்லி கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். தளத்தளம் கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் நட்ஸ் பவுடர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பேஸில் ஒட்டாமல் உங்களுக்கு திரண்டு வர ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பேசிக்காக நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை நல்லா கல்லுப்பாகு தட்டணுங்க, அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பாதாம் முந்திரியோட பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மாய்ஸ்சரை உறிஞ்சிடும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை அப்படியே ஒரு ஃபேன் கடியில் வச்சுட்டு கை விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கை விடாமல் ஃபேன் கடியில் கிளறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அழகான ஒரு மால்ட் பவுடர் கிடைக்கும். நீங்கள் கிளற கிளற உங்களுக்கு திக்காகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஆற ஆற உங்களுக்கு இது பொடியாக மாறிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட மால்ட் பவுடர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஏன்னா இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். 10 நிமிஷம் கிளறிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே உங்களுக்கு அழகான ஃபைன் பவுடர் ஆகிடும். கொஞ்சம் அங்கங்கே பெரிய பெரிய பீசஸாக இருக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம திருப்பி பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடச்சிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த பொடியை பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 செகண்ட் நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான பவுடர் கிடச்சிடும். ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, சூட்டில் இது உருகிடும். கரைஞ்சதுன்னா திருப்பி லிக்விடாகி திருப்பி நம்ம கிளறி ஆற விடணும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் பல்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பொடி கிடைக்கும். இந்த பொடியை நீங்கள் ஹாட் மில்க் இல்லைனா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறீங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கிறதுக்காக நல்லா சூடான ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு 5-10 செகண்ட் நீங்கள் பெரட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இதை ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு க்ளீனான ஜாரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல மாதத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு ட்ரை ஸ்பூனை உள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.